எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொன்னங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற. ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னிகுல சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுத்தவர்கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க. மாவீரன் வீரப்பனார் எனும் பெயர் வன்னியர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய சாதிய உணர்வை உருவாக்கியிருக்கா, இல்ல மிகப்பெரிய சாதிய வெறிய மக்கள் மத்தியில விதைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு ஏன்டா வந்து மாவீரன் வீரப்பனாரை பத்தி பேசணும் அப்படின்னா, மாவீரன் வீரப்பனாரை நேருக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா மோதி சாய்க்க முடியாது. பலர் மாவீரன் வீரப்பனாருக்கு திருட்டுத்தனமாக மோர்ல விஷம் வச்சு கொன்னு அவருடைய மீச மயிரை கூட வந்து பாத்தீங்கன்னா வலித்தார்கள் அப்படின்றதுதான் இங்க மிகப்பெரிய வரலாறுன்றது அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் தெரியும். இந்த வரலாற்றை வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் பல மேடைகள்ல மாவீரன் வீரப்பனாருடைய இந்த சகாப்தம், நம்மளுடைய மறைந்த காடுவெட்டியார் சொல்லும் வந்து ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு இந்த 20ஆம் ஆண்டு நினைவேந்தல அன்போட கேட்டுக்க விரும்புறேன். நம்ம பேச போற விஷயம் மாவீரன் வீரப்பனார் எனும் பெயரோ இல்ல அவருடைய புகைப்படங்களோ வன்னிய மக்களுக்கு ஏன் சாதிய உணர்வா வந்து பார்த்தோன்னா இருக்கா, இல்ல சாதிய வெறியா உருவாக்கப்பட்டிருக்கான்றதுதான் பெரும் கேள்வியா இருக்கு. ஏன்னா மாவீரன் வீரப்பனாரை பற்றிய அவருடைய பிறந்த நாளாகட்டும் சரி, அவருடைய நினைவு நாளாகட்டும் சரி, சமூக வலைதளங்கள்ல வன்னிய மக்கள் மட்டும்தான் பெரும் திரளாக அவருக்கு நினைவேந்தலோ இல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களோ சொல்றாங்க. பெரும்பகுதி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தமிழ் தேசியவாதிகளா இருக்கிறவங்க, தமிழகத்துல தமிழினம் பெருசா வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்றவங்க யாருமே மாவீரன் வீரப்பனாருடைய பல விஷயங்களை, தியாகத்தை, அவர் இருக்கிற வரைக்கும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வரமா இருந்துச்சு. அவர் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாரோ அன்னிலிருந்து டெல்டா மக்களுக்கு காவிரி நீர் பாசனம் அப்படின்றது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா மாறி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட மாவீரன் வீரப்பனார் அப்படின்ற இந்த பெயரோ இந்த சொல்லோ அவருடைய புகைப்படமோ வன்னியர்களை தவிர்த்து பெரும்பகுதி தமிழகத்தில் இருக்கிற எந்த சமூகமும் அவரை கொண்டாடாம இருக்காங்கன்றது தான் வெளிப்படையான உண்மை. ஆனா வன்னியர்கள் மட்டும் மாவீரன் வீரப்பனாரை பற்றிய புகைப்படங்களோ அவருடைய பதிவுகளோ இல்ல அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கடவுளா பாக்குறோன்ற வீர வசனங்களையோ வன்னியர்கள் அவர்களுடைய டிஷர்ட்டுகள்ல எழுதிட்டாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா எழுதினாலோ இல்ல அவர் பக்கம் இருக்கிற நியாயங்களை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு எழுதினாலோ இங்க பல சாதியில இருக்கிறவங்களுக்கு பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எரிச்சல் அடைந்து வன்னியர்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஜாதி வெறி, உங்களுக்கு ஜாதி வெறி ஊறி போச்சுரா, அதனால தாண்டா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரிமினலாக வந்து பாத்தீங்கன்னா இருந்த வீரப்பனெல்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப 19 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டார்கெட் பண்ணி வன்னியர்களை வந்து சொல்லிட்டு போயிடுறானுங்க. இவனுங்களுக்கு முழுக்க முழுக்க வன்னியர்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதி வெறி இவனுங்களுக்குள்ள ஊறி போனதுனாலதான் மாவீரன் வீரப்பனார் தமிழ் மண்ணுக்கும் குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதை செஞ்சிருக்கான்ற விஷயத்தெல்லாம் விடுத்து அவருடைய தமிழ் மொழியும் தமிழ் மீது வந்து பாத்தீங்கன்னா இருந்த பற்றுதலை பற்றியும் எமனையுமே வாய திறக்காம அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகளை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதிய வெறியர்களா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி சொல்லிட்டு போறானுங்க அப்படின்னா வன்னியர்கள் நாம எவ்வளவு தூரம் அந்த நூதனமான விஷயங்களை புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த தான் இங்க பெரும் கேள்வியா நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல ஊர்கள்ல கோவில் திருவிழாக்களோ இல்ல விசேஷங்களோ நடந்தா மாவீரன் வீரப்பனாருடைய புகைப்படம் இல்லாம டிஷர்ட்டுகள் அடிக்கப்படுறதே கிடையாது. ஆனா அந்த டிஷர்ட்டுகள் அவருடைய புகைப்படங்கள் பொருந்திய அந்த துணிகள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கு பாதி பல வன்னியர்கள், குறிப்பா இளையோர்களாகட்டும் சரி இல்ல வந்து இன்னும் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி பலர் வந்து அந்த டிஷர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு பல வேலைகளை செய்யறாங்க. அதை நம்ம எந்த வேலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா வன்னியர்கள் சிலரும் வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகளை செய்யறாங்க.
அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போயிட்டு ஒயின் ஷாப்ல நிக்கிறது, அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நடுத்தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடங்கள்ல பலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை புகைப்படமாக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணாம பல சாதிகள் இருக்கிறவன் இருக்கிறதே கிடையாதுன்றத இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் உணரணும் அப்படின்னு அன்போட நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு உழைப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் போட்டுட்டு போயிட்டு உழைக்கிறாங்க, அந்த உழைப்பாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்றவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. அதாவது வந்து மேசிரி வேலைகள்லாம் போவாங்க, போட்டுட்டு போவாங்க, போட்டுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க. அவங்க யாரும் யாருடைய சொத்தையும் திருடல, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தல, அவங்களுடைய உழைப்பால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை போட்டு உழைக்கிறாங்க. அந்த விஷயத்த கூட ட்ரோல் பண்ணிக்கிட்டு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிவானுங்க. நாம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இதுல கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதை தாண்டி பாயிண்ட் ஷாப் போட்டு போறது, வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாத கறி கடைக்கு போயிட்டு அங்க டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல நிக்க வேண்டியது, அதை எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்து போட வேண்டியது, பயங்கரமா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் விழுந்து கிடக்கிறது, அதை பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது, இது போன்ற விஷயங்களை வன்னிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் சொல்லி விரும்புறேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அபரவிதமான ஒரு விஷயம் இருக்கு. வன்னியர் ஊர் கோயில் திருவிழாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில பெண்களுக்கு வந்து மாவீரன் வீரப்பனருடைய டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்கள போட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைக்கிறதுலாம் எந்த மாதிரியான சாதிய உணர்வு அப்படின்றத நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன். ஏன்னா பல மேடைகள்ல பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனருடைய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில அரையும் குறையுமான சில ஆடைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு தான் அந்த டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆடுற சில காணொலிகளை மக்கள் மத்தியில சமூக வலைதளங்கள்ல பரப்பி வன்னியர்களுக்கு பாரு, உங்களுக்கு என்னடா வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை காக்குற இடத்துல ஏடா நீங்களா நிக்கிறீங்க, அங்க மேடையில ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு, அந்த டிஷர்ட்டை பாருங்கடா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய போட்டோ, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனுடைய காடுவெட்டியாரோட போட்டோ, நீங்க என்னடா வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் மீது குறிப்பாக வன்னிய மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த பெண் பிள்ளைகளை காக்கணும் அப்படின்ற அந்த மொத்த விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இது போன்ற விஷயங்கள்லாம் மாறிட்டு இருக்குன்றது குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த வன்னியர்களாவது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுடைய பார்வையில மாவீரன் வீரப்பனார் நாம பேசும் பொழுதும் நாம் அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம எழுதும் பொழுதோ இல்லை அவருடைய புகைப்படம் கொண்ட டிஷர்ட்டுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் பொழுதோ மற்றவர்களுக்கு நாம மிகப்பெரிய சாதிய வீரர்களாக தெரிகிறோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாதிய உணர்வு, சமூக கட்டமைப்பு. அந்த சமூக கட்டமைப்பையும் சாதிய உணர்வையும் சரியான முறையில சரியான ஒற்றுமைக்கு பயன்படுத்திக்க பாருங்க அப்படின்னு அன்போட சொல்லிக்க விரும்புறேன். சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போற வேலையை முற்படுங்க. ஆனா அவர்களுடைய புகைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன், அவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறது இல்லை. மாவீரன் வீரப்பனாரும் குடிச்சது கிடையாது, மாவீரன் காடுவெட்டியாரும் வந்து குடிச்சது கிடையாது அவங்களுடைய வாழ்நாள்ல. அப்படியாப்பட்டவங்களுடைய புகைப்படங்களை நம்ம டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு விழுறதும் பாயிண்ட் ஷாப் போட்டு போறதும் நம்ம சாப்பிடாத வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கடிக்கு போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க நிக்கிறதும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல யாருன்னே தெரியாம நாம அவங்க பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க, அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த டிஷர்ட்டை கொடுத்து வற்புறுத்தியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சோ கேட்கறாங்கன்னு கூட வச்சுங்களேன், இல்லைங்க வேண்டாங்க நீங்க ஆட வந்திருக்கீங்க நீங்க மட்டும் ஆடிட்டு போங்கன்ற அந்த விஷயத்தோட நிக்காம இவர்களுடைய இந்த விஷயங்களை வன்னியர்கள் வந்து சிதைக்காம இருங்க அப்படின்னும் அன்போட கேட்டுக்க விரும்புறேன். அடுத்த சமூகத்தை சார்ந்தவங்களை எவனா இருந்தாலும் வன்னியர்களை பார்த்து மாவீரன் வீரப்பனாருடைய விஷயத்துல சாதிய வெறியர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆமாண்டா நாங்க சாதிய வெறியனுங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஒற்றுமையை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை எடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அன்போட விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்தொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்.